வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடரும் பதற்றம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள நல்லூர் சீடுமணந்தல் மொச்சிக்குளம் மூன்று கிராமத்தைச் சார்ந்த குற்ற பரம்பரையைச் சார்ந்த மறவர் இன வெறியர்கள் அதன் அருகில் உள்ள கிராமமான இந்திரா நகரில் உள்ள தேவேந்திரகுல வீராளர்களின் சமுதாய தலைவர்களான சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய தலைவருமான தியாகி வே இமானுவேல் சேகர்னார், மாவீரர் சுந்தர்லிங்கனார் மற்றும் தளபதி ஜான் பாண்டியன் அவர்களின் விளம்பர பதாகை மற்றும் கொடிக்கம்பத்தை இன்று அதிகாலை பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு சேதப்படுத்தியுள்ளனர். ஆனால் அடையாளம் தெரிந்தும் காவல்துறையினர் இதுவரை FIR பதிவு செய்து குற்றவாளிகளை பிடித்து சிறைப்படுத்தவில்லை. தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜாதி கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகின்றது. இந்த நிலை தொடர்ந்தால் கட்டாயம் இரு சமூகத்திற்கு இடையே கலவரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மற்றும் இச்செயலை செய்த குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டத்தை தழுவோம் என மருதமலர் வாயிலாக மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் எச்சரிக்கின்றோம். மேலும் இதுகுறித்து கூடுதல் கள நிலவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்திரா நகரில் உள்ள தேவேந்திரகுல வீராளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் குமரேசன் என்ற புகழ் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் SM சேகர் அவர்கள் நம்முடைய இணைப்பில் வந்துள்ளார். மேலும் கள நிலவரங்களை கேட்டறிவோம். அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள நல்லூர் சீடமந்தல் மொச்சிக்குளம் மூன்று கிராமத்தை சார்ந்த மறவர் சமூக இளைஞர்கள் வந்து இன்று இந்திரா நகரில் தேவேந்திரகுல வீராளர் சமுதாயத்தின் தலைவர்களான சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய தலைவருமான தியாகி வே இமானுவேல் சேகர்னார், மாவீரர் சுந்தர்லிங்கனார் மற்றும் தளபதி ஜான் பாண்டியன் அவர்களின் விளம்பர பதாகையை கொடிக்கம்பத்தை வென்று இன்று பெட்ரோல் ஊற்றி தீ வச்சிருக்காங்க. இது உண்மையானா? ஆமாண்ணா. அங்கே என்ன நடந்துச்சுண்ணா, அதை பற்றி கொஞ்சம் முழு விவரங்களை சொல்லுங்கண்ணா. நைட்டு வந்து கத்திட்டு போனாங்கண்ணா மூணு பேர். சரி சரிண்ணா. மூணு பேர் கத்துனோன்னா நம்ம பசங்க ஒரு அஞ்சாறு பேர் மறைச்சு, ஏன்பா தம்பி இப்படி கத்துறீங்க சொல்லி கேட்டோன்னே, இல்ல நான் சும்மா தானே கத்துறேன்னு சரி இப்படி எல்லாம் கத்திட்டு இருக்கூடாது அடிச்சிருவோம்னு அவங்க காலில் விழுந்துட்டு, இனிமே காலில் விழுந்துட்டாங்கண்ணா அவங்க. சரி சரிண்ணா. காலில் விழுந்துட்டு சார் நான் மன்னிச்சுக்கோங்கண்ணா இப்படி எல்லாம் கத்த மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டாங்கண்ணா. அந்த மூணு பேர் தானா? அந்த மூணு அவங்க என்ன சமூகம்னா? அவங்க தேவர் சமுதாயம் தானே. சரி சரி. இதுக்கு காவல்துறை இப்ப வந்திருக்காங்க, காவல்துறை என்ன சொல்லிருக்காங்கண்ணா? FIR எழுதி கொடுக்கத்தானே சொன்னாங்க. FIR எழுதி கொடுக்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் சொல்லலையா? வேற எதுவும் சொல்லலண்ணா. சரி சரி சரிண்ணா. இப்ப அங்க என்ன மாதிரியான நிலைமை இருக்குண்ணா? இங்க கொஞ்சம் இதா தானே இருக்கு, போலீஸ் எல்லாம் வந்து நின்று இருக்காங்க. சரி சரிடா. இப்ப நம்ம சமூகம் அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறை வலியுறுத்தி இருக்கீங்கண்ணா? இந்திரா நகரில் வந்து நம்முடைய சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய தலைவருமான தியாகி வே இமானுவேல் சேகர்னார் மற்றும் மாவீரர் சுந்தர்லிங்கனார் மற்றும் தளபதி ஜான் பாண்டியன் அவர்களின் புகைப்படம் மற்றும் கொடிக்கம்பத்தை வந்து தீ வச்சு கொளுத்திருக்காங்க. அங்க என்ன நிகழ்ந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அது தவறான தவறு, கொடிக்கம்பத்தெல்லாம் இல்ல. சரி சரிண்ணா. மிகைப்படுத்துறாங்க நம்ம ஆளுக்கு. சரிண்ணா. அதான் போர்டு, தலைவர் படம் இருக்கு, சூழ்நிலை படம் இருக்கு, விமான படம் இருக்கு. சரி சரிண்ணா. அந்த போர்ட வந்து பெட்ரோல் போட்டு எரிஞ்சு போயிட்டாங்க. சரி சரிண்ணா. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. நேத்து நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்து மொச்சிவளம் சிறுமணந்தல் நல்லூர் மூணு பசங்க ஒரு பைக்ல வந்திருக்காங்க. வரும்போது கோஷம் போட்டிருப்பாங்க போல. கோஷம் போட்டதும் பயில மறைச்சிருக்காங்க. நான் உங்களை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்து இது பண்ணிட்டு நைட்டு எப்படி பண்ணிட்டாங்க அதை. இப்போ FIR போட்டு ஒருத்தர் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி சரி சரிண்ணா. ஆமா. அங்க தொடர்ந்து என்ன மாதிரியான கள நிலவரங்கள் இருக்குண்ணா? இப்பதான் இதுவரைக்கும் இல்ல, எதுவுமே ஜாதி ரீதியா அங்க எதுவுமே இல்ல. சரி. இவங்க ஏதோ போதையில பண்ணிட்டாங்க மூணு பசங்களாம். சரி சரி சரிண்ணா. ஆமா.
சரி சரி இல்ல சொன்னாங்களா தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி சாதி வெறி கொடுமைகள் தலைவிருத்து ஆடுகிறது. இதுக்கு தமிழக மக்கள் முன்னேற்றம் என்ன செய்து கொண்டு இருக்குதுன்னா அப்படி ஒன்றும் ஆகலையே. இல்ல ஜாதி இது வரைக்கும் ஏன் ஜாதி ஏரியா பல ஆண்டுகளும் நடந்துச்சு இப்ப எதுவுமே இல்லையே. நாங்க என்ன நாங்க ஒண்ணு அதை தடுத்து தடுத்து ரெடியா இருக்கோம். சரி சரி சென்னை இல்ல தொடர்ந்து இப்படி இப்ப 57 தொடங்கி இன்று வரை நம்ம சமூகத்தில் தொடர்ந்து இடையூறுகள் வந்துகிட்டே இருக்குல்லண்ணா. நேற்று நாளில் கூட இப்படி சமூக விரோதிகள் நம்முடைய தலைவர் ஜான் பாண்டியன், சுந்தர்லிங்கம் மற்றும் இமானுவேல் சேகரன் போட இப்படி எரிச்சிருக்காங்கல்ல. எரிக்கல ஒரு பெட்ரோல் குண்டு வீசி போயிட்டாங்க. கண்டிப்பா அது ஒரு பெட்ரோல் குண்டு வீசும் போது அது ஒரு அசம்பாவது நடக்க மாதிரி தானே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக தமிழக மக்கள் முன்னேற்றம் இதுக்கு என்ன செய்ய போகுதுன்னா நன்றிண்ணா. தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த இந்த பதாகை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பந்தமாக கல நிலவரங்களை மருதமலருக்கு தந்ததுக்காக மிக்க நன்றிண்ணா. மீண்டும் இதுபோன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுபோன்ற குற்ற செயல்கள் ஈடுபடாமல் இருக்க நம் அனைவரும் ஒன்றிணைவோம். மருதமலர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து மாநில செய்தி தொடர்பாளர் நெறியாளர் தமிழ் தேவேந்திரன். இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாயிருக்கும்.